ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்காக தான் இது ஓப்பன் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து அவங்க இது மாதிரி சின்ன சின்ன கடை வச்சு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களுக்காக ஒரு ஷாப்பாக ஒன்று வச்சு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அம்மா. ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அரும்பாக்கத்தில் வந்துருக்கிற கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மல்லி அம்மா மெஸ். இந்த கடையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவங்க சீ ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 80 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீ ஃபுட்ஸில் என்னென்ன வருதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சீ ஃபுட்டில் சீ ஃபுட்டில் சிக்கன் வருது, ஃப்ரானு, நண்டு, கடமா, எறான்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கனுமே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிரியாணியும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எம்எம்டிஏ காலனி, அது உள்ளே இருக்குது. நம்ம இப்போ தான் வீடியோ பண்ண வந்துருக்கோம். ஆக்சுவலாக செம்ம வெயில் தொடர்ந்து கட்டுதுங்க, இன்ட்ரோ கொடுக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயில் கட்டிகிட்ருக்கு. இப்போது நம்ம இங்கே வந்திருக்கோம், போய் நம்மளும் எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்புறம் நம்ம ஓனர்ட்டையும் நம்ம பேசுவோம். ஓனர்ட்டையும் பேசிட்டு நம்மளும் எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட முடியுமோ ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுட்ஸ் வந்து காட்டுறதில்ல, க்ளோசிங்கோட முடிச்சது. ஏன்னா நான் ரீல்ஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபுட் வந்து மேக்ஸிமம் ஷோ பண்ணுறதுல ஓனரோட ஸ்பீச் அண்ட் கஸ்டமர்ஸோட அந்த ஃபுட் மட்டும் தான் காட்டுறேன். எப்பயுமே முடிஞ்சால் இன்றைக்கி நான் சாப்பிட்றதுமே காட்டுறேன், இல்லைனா ஆஸ் யூஷுவல் நம்ம ரீல்ஸில் எப்பயுமே வந்து காட்டுறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம், உள்ளே போய் நம்ம ட்ராப் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லாயிருக்கு, சொல்லுங்கள். என் பேர் கணேஷ், நம்ம கடை பேர் வந்து வள்ளியம்மா மெஸ். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 to 7 months ஆகுது. இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்காக தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து அவங்க இது மாதிரி சின்ன சின்ன கடை வச்சு ரன் பண்ணியிருந்தாங்க, இப்போ அவங்களுக்காக ஒரு ஷாப்பாக ஒன்று வச்சு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. இதில் வந்து மீல்ஸ் ஐட்டம் பண்ணுறோம், மலையாள பிரியாணி. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, தோசை, இட்லி எல்லாம் பண்ணுவோம். சீ ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ், டெய்லி ஃபிஷ் இருக்கும். இந்த வீக்கெண்ட்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எறா, கடம்பா, நண்டு எல்லா ஐட்டமும் வந்து. ஃபிஷ் வந்து அன்றைக்கி எல்லாமே ரேட்டு பொறுத்துருக்கோம். ஏன்னா இப்போ வந்து இந்த மீன் தடைக்காலன்றதுனால கொஞ்சம் ஹெவியாகவே ரேட் இருக்குது. 60 to 70 ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல் ஐலா மீன். இது யாராவது வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் வரும். நண்டு அதேமாதிரி ஒரு ஃபுல் பீஸ் வந்து 100 ருபீஸ் வரும். எப்படி எல்லா டேஸ்மே கிடைக்குமா? இல்லை இல்லை, ஸ்பெசிஃபிக்காக சண்டேஸ் மட்டும்தான் எல்லா சீ ஃபுட்ஸும் பண்ணுவோம். நீங்கள் சாட்டர்டே வந்துறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். ஃபிஷ் பண்ணுறது ஆக்சுவலி சண்டேன்றது கொஞ்சம் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், எல்லா வாக்கிங்ஸ் பண்ணுவோம், ஒன்றும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் குக்கில் வந்து தனியாக இப்போ செஃப் வச்சுருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். ஃபீல்டு வந்து டோட்டலாகவே ஒரு நியூ எப்படி சொல்றதுன்னா தெரியாமல் வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீல்டு இப்போ இது இருக்கு. பட் வந்துட்டு ரொம்ப ஆமாம் ஸ்ட்ரகிள் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் இருக்கு, இப்போ ஒரு நாள் வெண்டார் பேமெண்ட் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபீல்டு வந்து டோட்டலாக வேறு. நான் மொபைல் கடை வச்சிருக்கேன், அங்கே அங்கத்துக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணி வந்தனால அது கொஞ்சம் இது வந்து எடுத்தோம் டேரெக்டாக உள்ளே வந்தாலே ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது. கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ண கஸ்டமர் வாக்கிங்ஸ் நல்லாவே இருக்குது, பட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுதான் சொன்னேனே அம்மாக்காக, அம்மா வந்து கொஞ்சம் குக்கிங்கில் கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. அவங்க சின்ன சின்னதாக வச்சு பண்ணுறதுக்கு சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்சம் அவங்களுக்கு இப்போ நடுவில் கொஞ்சம் இல்னஸ்னால தான் இப்போ அவங்களால வர முடியல. இப்போ நல்ல மாஸ்டர் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டருமே நம்ம நல்ல மாஸ்டர் தான், நம்ம ஒரு மாஸ்டர் தான். அதனால் டேஸ்ட் வைஸ் எந்த மாதிரி காம்ப்ரமைஸும் இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்கும். எந்த ஊர் சைடு நிறைய சைடு இருக்காங்க? நம்ம மோஸ்ட்லி நம்ம சர்க்கிள் வந்து எங்கள் ஊர் வந்து காரைக்குடி சைடு, அதனால அதே அந்த பக்கமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி மட்டன் ஐட்டம் தான் எல்லாமே. பட் மட்டன் இப்போ ரேட் இருக்குது, குவான்டிட்டி கஸ்டமர் கொடுக்க முடியாது. என்னை பொறுத்திருக்கா திருப்தியாக சாப்பிட்ணும், நான் வந்து 100 ரூபாய்க்கு கொஞ்சமாக வச்சா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் இருக்காரு. ஸோ அதனாலே மோஸ்ட்லி மட்டன் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, அதனால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியலன்றதால மட்டன் கட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு மோஸ்ட்லி மட்டன் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் நல்லி சாப்ஸு, மட்டன் நல்லி. சாப்பாடு வந்து இப்போது ஒரு ஆஃபர் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். 60 ருபீஸ்க்கு வந்து மினி மீல்ஸ் பண்ணியிருக்கோம், 70 ருபீஸ் பார்சல்லாம், அன்லிமிடெட் 80 ருபீஸு, 90 ருபீஸ் பார்சல் கிடைக்கலாம். பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி இப்போ 50 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இல்லை இல்லை ரெகுலராகவே அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்ரிடேவே வந்து 50 ருபீஸ் தான் பிரியாணி வந்துட்டேன், சிக்கன் பிரியாணி. பரவாயில்ல, அது கஷ்டம் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டுருவாங்களா? நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா விநாயகபுரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரோட்டில், தியா மெடிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கு நம்ம கடை. மார்னிங் 12 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ டிஃபன் பண்ணுவாங்க, அதான் மம்மிக்கு இல்னஸ்லாம் டிஃபன் கூட பண்ணுறது இல்லை, மாஸ்டர் நல்லா கரெக்டாக பண்ணுறது. மதியானம் 12 மணிலேருந்து மீல்ஸ் பிரியாணி ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் வந்து 6 மணிலேருந்து பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு எல்லாமே ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்து நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நாங்கள் என்னென்ன ட்ரை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்சுவலாக வந்து
சாட்டர்டே வந்துட்டேன். என்ன சொன்னா சண்டேல மட்டும்தான் சீ ஃபுட்ஸ் வந்து எல்லாமே இருக்குமா, ஓனரே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன ஆயிடுச்சுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் எல்லா டேஸுமே இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் என்னோடய இதுவாக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா லாலிபப் அண்ட் 65 இருக்கும், பட் ஆனால் இன்றைக்கி மாஸ்டர் வந்து லீவ் ஆகிடுச்சு. அதனால் சொல்லுங்கள், அதெல்லாம் ஸோ என்னெல்லாம் ட்ரை பண்ண முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் ட்ரை பண்ணேன். அதை தவிர்த்து அவங்களோட குழம்பு எல்லாமே வந்து ட்ரை பண்ணேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. இன்னொன்று சொல்ல மாட்டேன் மக்களே, பிரியாணி வந்து 50 ரூபா தான் இங்கே. நான் அதை இன்ட்ரோவில் வந்து நான் சொல்ல மாட்டேன். அதேமாதிரி சாப்பாடு வந்து லிமிடெட் வந்து 60 ரூபாய்க்கும், அன்லிமிட்டெட் வந்து 80 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த சைடில் வந்து இது கண்டிப்பான ஒர்த்து தான். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லலாம். அருமையாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அதனால குழம்போட கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா திக்காகவே பண்ணிவிடுறாங்க. இந்த ஷாப்பில் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் சொல்கிறேன். இல்லை அரும்பக்கம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள், மறக்காமல் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.